விவாதங்கள் தொடர்கின்றன. தஞ்சையில் 40,000 சதுரடி நிலத்தை அபகரித்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் உதவியாளர் காந்தி உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையை சேர்ந்த உமையால் ஆட்சி என்பவருக்கு சொந்தமாக 40,000 சதுரடி நிலம் தஞ்சை ரயில் நிலையம் அருகே உள்ளது. இதில் ஹோட்டல் மற்றும் 12 கடைகள் உள்ளன. இந்த இடத்தை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம் உதவியாளர் காந்தி, அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் பரசுராமன், நாஞ்சில் சேகர் உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்கள் போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இடத்தின் உரிமையாளர் உமையால் ஆட்சி தனக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த அதிமுக பிரமுகர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனில்குமார் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளார். சொத்து எங்கோட சொத்து அண்ணா திமுககார அபகரிச்சுக்கினு அவங்க எடுத்துக்கிட்டு தரமாட்டேங்கிற எங்க சொத்தை அவங்க. தமிழ்நாட்டில் கோடை தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் இன்று சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. நெல்லை மாநகர பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மதிய நேரங்களில் சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. இந்நிலையில் இன்று திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலையோரங்களில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் சரிந்து விழுந்தன. பல்வேறு இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இந்த திடீர் மழையால் நெல்லை மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 10 நாளாக கோடை வெயில் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு காலையில் நல்ல மழை, குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் நேரத்தில் இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மழை நல்லா அடிக்கடி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதேபோல் திருவண்ணாமலையில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் பெய்த மழையில் 2 பேர் பலியானார்கள். கீழ் பெண்ணாத்தூர் இடிதாக்கி ஒருவரும், உளுந்தூர்பேட்டையில் இடிதாக்கி ஒருவரும் பலியானார்கள். பெரம்பலூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திடீரென பெய்த இந்த கோடை மழையால் மக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நிலத்தகராறில் ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியர் ஒருவரை போலீசாரின் கண் எதிரே அதிமுக கிளை செயலாளர் ஒருவர் ஓட ஓட வெட்டினார். குடியாத்தத்தை அடுத்த மோடிக்குப்பத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற வனத்துறை ஊழியர் சாம்பசிவத்திற்கும் அவரது வீட்டின் அருகே குடியிருக்கும் அதிமுக கிளை செயலாளர் மணி என்பவருக்கும் அடிக்கடி நிலத்தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இன்று மீண்டும் இருவருக்கும் இடையே நடந்த தகராறில் சாம்பசிவத்தை மணி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சாம்பசிவம் குடியாத்தம் போலீசாரிடம் புகார் அளிக்க வந்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மணி போலீசார் கண்ணெதிரே சாம்பசிவத்தை ஓட ஓட வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சாம்பசிவம் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிமுக கிளை செயலாளர் மணியை கைது செய்தனர். பேண்டலூன்ஸ் பெமினா மிஸ் இந்திய உலகழகி 2012 என்னும் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ரோஸ் செல்லி என்பவர் மிஸ் இந்தியா இன்டர்நேஷனல் 2012 என்னும் பட்டத்தை வென்றுள்ளார். மும்பையில் உள்ள அந்தேரியில் நடைபெற்ற இந்த அழகு போட்டியில் சண்டிகரை சேர்ந்த 19 வயதே ஆன வன்யா மிஸ்ரா என்பவர் பேண்டலூன்ஸ் பெமினா மிஸ் இந்திய வேர்ல்டு 2012 என்ற அழகி பட்டத்தை வென்றுள்ளார். இதேபோல் மிஸ் இந்தியா 2012 என்ற பட்டத்தை ராசி மிஸ்ரா என்ற புனே அழகியும், மிஸ் இந்தியா இன்டர்நேஷனல் 2012 என்ற பட்டத்தை சென்னையைச் சேர்ந்த ரோஸ் செல்லி ராவ் என்ற பெண்ணும் வெற்றி பெற்றுள்ளனர். தனது வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள வன்யா, வெற்றி பெறுவதற்கு அழகு மட்டும் ஒரு தகுதியல்ல என்றும் பொது அறிவும் முக்கியம் என்றும் கூறியுள்ளார். ஆச்சரியம் ஆனால் உண்மை. நல்ல பாம்புக்கு ஜென்ம விரோதி கீரிப்பிள்ளை. இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று கடித்து கொல்லுவதற்காக போராடுவதுண்டு. இறுதியில் பாம்பை கீரிப்பிள்ளை கடித்து குதறிவிடும். அப்பாவி பிராணி அணில் ஒன்று பாம்பை கடித்து குதறியது. அணிலின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத பாம்பு இரத்த காயங்களோடு உயிர் தப்பினால் போதும் என்று தப்பிச் செல்கிறது. அணில் விடாது அதன் உடலிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சும் ஆச்சரியமான காட்சியை இங்கே காணலாம்.
தாய்லாந்தில் தொடர் குண்டுவெடிப்பு, 10 பேர் பலி, 70க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.